சென்னையில் பிரதமரின் போஸ்டரை கிழித்தவர் மீது புகார் அளித்தவர் கொடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். தாக்கியது யார்? கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரதமர் மோடி பிறந்த நாளை ஒட்டி நங்கநல்லூர் பகுதியில் சுவர் விளம்பரம் எழுதப்பட்டதை அழித்ததாக திமுக பாஜகவினருக்கிடையே மோதல் நடைபெற்ற நிலையில் தற்போது பிரதமர் மோடி பிறந்த நாள் பேனர் விவகாரத்தில் பாஜக பிரமுகர் மீது தாக்குதல் நடந்துள்ளது. பேனர் தகராறு தாக்குதல் வரை சென்றது ஏ? சென்னை அயனாவரம் சண்முகம் தெருவைச் சேர்ந்தவர் 41 வயதான ஜெயக்குமார் பால் கடை மற்றும் இ சர்வீஸ் சென்டர் ஆகியவற்றை நடத்தி வருகிறார். இவர் பாஜகவில் வில்லிவாக்கம் தெற்கு தொகுதி பொருளாளராகவும் உள்ளார். புதன்கிழமை இரவு அயனாவரம் சோமசுந்தரம் 4வது தெரு சந்திப்பில் தனது நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு குடிபோதையில் வந்த அயனாவரம் ரங்கநாதன் தெருவைச் சேர்ந்த 29 வயதான ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமார் கத்தி மற்றும் சைக்கிள் செயினால் பாஜக நிர்வாகி ஜெயக்குமாரை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த ஜெயக்குமார் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த 30ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வைக்கப்பட்ட விளம்பர பேனரை ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமார் கிழித்ததால் அயனாவரம் காவல் நிலையத்தில் ஜெயக்குமார் புகார் அளித்துள்ளார். சசிகுமார் மன்னிப்பு கேட்டதை அடுத்து புகார் திரும்ப பெறப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சசிகுமார் ஜெயக்குமாரை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக 3 பேரிடம் அயனாவரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமாரை தேடி வருகின்றனர்.